நீங்களா வெளியில போறீங்களா இல்ல நான் கழுத்து பிடிச்சி தள்ளட்டுமா? அம்மா ரொம்ப பேசாதீங்கமா. இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு மானம் கட்டவும் இல்ல. வாங்க போலாம். வாங்க. இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுது. பொண்ணு கேட்டு வந்துட்டானுங்க. பெருசா பொண்ணு கேட்டு வரானுங்க. இவனுங்க பார்க்க வந்த பொண்ணு இவன் வேணா இவன் தம்பியை கட்டிக்கிறேன்னு சொன்னா இவனுங்க சும்மா இருப்பானுங்களா? பெருசா பேசுறானுங்க. சிவகாமி நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கே புரியுதா? ஏங்க நல்ல காரியம் தான் பண்ணிருக்கேன். என்ன நல்ல காரியம் பண்ணிருக்க? இது வரைக்கும் அர்ச்சனாவை 14 பேர் பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்படி வந்தவங்களை எல்லாம் விரட்டி அமிச்சா அவளுக்கு எப்பதான் கல்யாணம் பண்றதா உத்தேசம்? அதுக்காக அக்காவுக்கு பதில் தங்கச்சி கூடன்னு கேட்டா விரட்டம் என்ன செய்ய சொல்றீங்க? தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு அவன் கேட்டான். நாம சரின்னு சொல்லியிருந்தா காவியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கலாமே. அதையும் கெடுத்தியே. என்னங்க நீங்க பொண்ணு பத்தி அப்பா மாதிரியா பேசுறீங்க? உங்களுக்கும் இப்ப வந்துட்டு போனாங்களே அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? முடியாதுங்க, என்னால முடியாதுங்க. மூத்த பொண்ணு இருக்கும்போது ரெண்டாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண என்னால முடியாதுங்க. அப்போ மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பை எங்கிட்ட கொடு. ஒரு மாசத்துல நான் முடிச்சு காட்டுறேன். விரல கேத்து வீக்கம் மாதிரி தகுதியான மாப்பிளை பாப்பாரு மாமா. அப்புறம் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடும். காவியா பிரியான்னு ஒவ்வொருத்தரையே கரையாதீங்களா? நீ பேசாத, இது எங்க பொண்ணு விஷயம். நாங்க பேசி முடிவு பண்ணிப்போம். ஏய் நான் இந்த வீட்டு மருமகை இல்லையா? என் சம்பள பணத்தை மொத்தமா கை நீட்டி வாங்கிக்கிறீங்க. நான் ஏதாவது யோசனை சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏய் உன் பொண்டாட்டி ரொம்ப அதிகமா பேசுறா. நான் பதிலுக்கு பேசினேன் தாங்க மாட்டா சொல்லிவை. ஜெயந்தி நீ உள்ள போ. போன் சொல்றல்ல. ஏய் ஹே என்னடா அது? எப்படி நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்களா? நீங்க பார்த்த லட்சணம் தான் தெரியுமே. பியூன் வேலை பாக்குறவன், டிரைவரா இருக்கவன், பங்க் கடை வச்சிருக்கவன், டீ ஆத்துறவன் பார்த்து கூட்டிட்டு வந்தீங்களே. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஏ பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்க எல்லாம் கௌரவமா வாழலையா? இல்ல அந்த மாதிரி ஆளுங்களை கட்டிக்கிட்ட பொண்ணுங்க தான் சந்தோஷமா வாழலையா? ஏய் இவ்வளவு ஏண்டி? நான் உன்னை கட்டிக்கும் போது ஒரு கடையில சாதாரண குமாஸ்தாவா தான் இருந்தேன். நாம சந்தோஷமா வாழலையா? ஓ ரொம்ப நல்லா வாழ்ந்தோம். தினமும் நீங்க கொண்டு கொடுக்குற அஞ்சியும் பத்தியும் வச்சு வாழ்க்கை நடத்துறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்குல தெரியும். அக்கம் பக்கத்துல வாங்கின கடனை கொடுக்க முடியாம பால்கார மளிகை கடைக்காரன்னு அவவும் வந்து கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம அப்பா நான் பட்ட பாடு இருக்கு. போதுங்க, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் என் பொண்ணு படக்கூடாது. அதுக்குதான் அவளுக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்றேன். நானும் அப்பா மாதிரி பேசுறேன்னு நினைக்காத. நல்ல மாப்பிள்ள பாக்குறதெல்லாம் சரி, படிக்காத நம்ம அர்ச்சனாவுக்கு படிச்ச மாப்பிள்ள தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா? இது பிடிவாத இல்லடா, அக்கறை. இவளுங்க ரெண்டு பேரும் படிச்சவளுங்க, அதனால இவளுங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அர்ச்சனா படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையாம போயிடக்கூடாதுங்கிற கவலை. டேய் அவளுக்கு எந்த சூழ்நிலையிலயும் நாம மத்தவங்களை விட தாழ்ந்தவங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுரா. டேய் அர்ச்சனாக்கு வந்துடக்கூடாது. இவளுங்க ரெண்டு பேருக்கும் நல்ல படிச்ச மாப்பிள்ளைய பாப்போம்ல, பாப்போம்ல. அதே மாதிரிதான் அர்ச்சனாக்கும் படிச்ச மாப்பிள்ளைய பார்க்கணும். விடுங்க. என்னாச்சுமா சிவா? என்னாச்சுமா? யாரும் வர வேணாம். ஐயோ அம்மா என்னாச்சுமா? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? இல்லம்மா சத்தம் போட்டு பேசுனல அதான் மூச்சு வாங்குது. நீ பதா? ஏம்மா சத்தம் போட்டு பேசுற பாரு எப்படி மூச்சு வாங்குது. நான் பேசணுமா? நான் பேசணும். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு அருமை புரியல. நான் பேசிதானே ஆகணும். மா நீ கொஞ்சம் பேச மாரு. நீ போ, நீ போய் குடிக்க. தண்ணி கொண்டா, தண்ணி கொண்டா போ. சிவகாமி அர்ச்சனா எனக்கும் பொண்ணுதான். அவளை நான் என்னைக்குமே மட்டமா நினைச்சது கிடையாது. ஆனா இந்த ஊர் உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி தராதரத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. அத நம்மளால மாத்த முடியாது. இதம்மா தண்ணி குடி. தகுதி என்னங்க? பெரிய தகுதி, படிப்பு தானே? அர்ச்சனாவை படிக்க மாட்டேன்னு சொன்ன நாம தானேங்க அவளை படிக்க விடாம கெடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிறுத்திருக்கோம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இதோ நிக்கிறாள் பிரிய. இவ பிறந்ததுக்கு அப்புறம் இவ கூடவே எனக்கு வியாதியும் பிறந்துருச்சு. ஒரு வருஷம் நான் படுக்கையிலேயே இருந்தேன்.
அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு இவ பத்தாவது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இவ மட்டும் குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சிருக்கலன்னா இவளுங்களால இந்த அளவுக்கு படிச்சிருக்க முடியுமா? இல்ல நீதான் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சிருக்க முடியுமா? இல்ல நம்ம குடும்பம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? நான் இன்னைக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியமா நடமாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு அர்ச்சனா தான் காரணம். இவதாங்க நம்ம குடும்பத்துக்கு ஆணி வேற. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறது தப்பாங்க தப்பா? நல்ல வாழ்க்கைங்கிறது பெரிய படிப்புலயோ பெரிய வேலையிலயோ இருக்கிறதா நீ நினைக்கிற. ஆனா படிக்காதவனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நல்ல மனசு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறது கனவு, நான் நினைக்கிறது யதார்த்தம். யதார்த்தம் தாம்மா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரும். சிவகாமி, உங்க யதார்த்தத்தை தூக்கி குப்பையில போடுங்க. நீங்க கனவுன்னு சொல்றதே நான் யதார்த்தமா மாத்தி காட்டுறேனா இல்லையான்னு பாருங்க. சரி, நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கும் போது அர்ச்சனாவுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால காவியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னா அதை கெடுக்காத. அவளாவது நல்ல வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் செட்டில் ஆகட்டும். ஆமாமா, அப்பா சொல்றதுதான் சரி. எனக்கு அமையிற போது அமையட்டும். முதல்ல காவியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. அறிவு கட்டவளை, அறிவு கட்டவளை, உனக்காக நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அவளுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்க. ஐயோ, அது இல்லம்மா. ஒண்ணு பேச வேணாம், உள்ள போடி, உள்ளப்பா, எந்திரிச்சு போங்க. போதுமாங்க, இப்ப சந்தோஷம் தானே? இத்தனை நாள் நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவ வயலே சொல்ல வச்சிட்டீங்கல்ல, சந்தோஷம் தானே? பாவம் பாவ, நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க பாவ. எல்லாருமா சேர்ந்து அவ மனசு நோகிற மாதிரி நடந்துக்காதீங்க. வேண்டாங்க, வேண்டாம். அவ மனசு நொந்தா நாமெல்லாம் நல்லா இருக்க மாட்டோங்க. நம்ம யாரும் நல்லா இருக்க மாட்டோம். இதோட இந்த பேச்சை விட்டுருவோங்க. அம்மாடி, எல்லாரும் இப்படி பேசுறாங்களேன்னு நீ வேதனைப்படாதரா. நான் அம்மா இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேன்டா உனக்கு. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்காக நீ மாடா உழைச்சதுல போதும்டா கண்ணு, போதும். நீ போற இடத்துல ஒரு துரும்ப கூட அசைக்க கூடாது. உன்னை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குற மாப்பிள்ளைய நான் பாக்குறேன்டா, அம்மா பாக்குறேன். இனிமே காவியாக்கு கல்யாணம் பண்ணுங்க, அது எதுன்னு நீ சொல்லக்கூடாது. ராசாத்தி மாதிரி இருக்க போறடா நீ, ராஜாத்தி மாதிரி இருக்க போற. என்னம்மா எழுதிட்டு இருக்க? டாக்குமெண்ட் பா, நாளைக்குள்ள எழுதி முடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் எழுதிட்டு இருக்க. எனக்காகவா எழுதிட்டு இருக்க? ஆமாம் பா. ஏ,
என் மேல உனக்கு கோபம் இல்லையே? உங்க மேல கோவமா? என்னப்பா சொல்றீங்க, நான் ஏன் உங்களை கோச்சுக்கணும்? இல்லம்மா, காலையில எல்லாருக்கும் முன்னாலையும் உன்னை தாழ்த்தி பேசிட்டேன்ல. இல்லப்பா, நீங்க என் தகுதி தானே சொன்னீங்க. நீங்க சொன்னது முழுக்க யதார்த்தம், அதுல ஒன்றும் தப்பில்லையேப்பா. அம்மாடி, அப்பா பேசினதோட நியாயம் உனக்கு புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதுப்பா. இப்பதான் அம்மா எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. எங்க நம்ம அப்பாவே நம்மளை குறைச்சு பேசிட்டாரோன்னு நீ நினைச்சிருவியோன்னு நான் பயந்துட்டேம்மா. சேச்சே, எந்த வருத்தமும் எனக்கு இல்லப்பா. உங்க அம்மாவோட ஆசையெல்லாம் அளவுக்கு மீறினதா இருக்கே, அதையும் உன்னால புரிஞ்சுக்க முடியுதாம்மா? இல்லப்பா, நான் அதை அளவுக்கு மீறின ஆசையா பார்க்கல. என் மேல இருக்கிற அதிகமான பாசத்தால தங்கச்சிங்களுக்கு சமமா என்னையும் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாம அதையும் தப்பு சொல்ல முடியாதேப்பா. அப்படின்னா உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி மாப்பிள்ளையத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறியா? நான் அப்படி சொல்லலப்பா. எப்பவுமே நான் எனக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கிறதில்ல. நீங்க பாக்குற மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, அம்மா பாக்குற மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ நான் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு எந்த மாப்பிள்ளையுமே அமையலனா, காலம் பூரா உங்க பொண்ணா, என் தங்கச்சிங்களுக்கு அக்காவா, இதே வீட்டுல சந்தோஷமா இருந்துருவேன்பா. அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுமா. உன்னுடைய நல்ல மனசுக்கு நிச்சயமா கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருமா. தைரியமா இரு. என்ன பண்ணிட்டு இருக்க தூங்காம? அப்பா நாளைக்கு டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாரு, அதம்மா எழுதிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சதான் இருக்கு, இதோ முடிச்சிருவேன். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். எடு அம்மா. கொண்ட அம்மா குடுமா. சொல்றது கேளு. குடுமா. ஊருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நீதானே பாப்ப. இவ்வளவு நேரம் கண்ணு முடிச்சிருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? பத்து நிமிஷத்துல முடிச்சிருவாமா, நீ போமா. பத்து நிமிஷத்துல முடிச்சிட்டு தூங்குற வழிய பாரு. சரிம்மா, நீ கிளம்பு. பைத்தியம். எனக்கு மணி 12 ஆகுது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற. 3-4 ராகுகாலத்துல கோயில போய் விளக்கு போடணும்ல. எல்லா வேலையும் நீ ஒருத்தி அப்படி செய்ய முடியும், நானும் செய்யறேன். ஐயோ ஐயோ, அங்க பாரு யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் யாருன்னு பாரு. ஆமா, நேரம் கட்ட நேரத்துல யாரா வந்து பெல் அடிச்சுட்டு இருப்பாங்க. வரேன் வரேன். பாப்பா, கதவை திறக்கிறதுக்குள்ள பெல்ல உடைச்சிருவாங்க போல இருக்கு. வரேன். யாரு? மல்லிகா வாமா. அர்ச்சனா, மல்லிகா வந்திருக்கா பாரு. இது வந்துட்டமா. வாமா, வீட்ல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காரு, இரு, காஃபி கொண்டார. எதுவும் வேண்டாமா. மல்லிகா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பிறந்த வீட்லயே இருக்கீங்க. மத்தவளுங்கெல்லாம் இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு தெரியறாளுங்க. என்னைக்குதான் உங்க ரெண்டு பேருக்கும் கடவுள் நல்ல வழி காட்ட போறாரோ? கடவுள் ஒரு நல்ல வழியை காட்டிட்டாமா. அத சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். என்னமா சொல்ற? எனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிவாயிருக்கு. அடுத்த மாசம் 3-ஆம் தேதி கல்யாணம். அப்படியா, சந்தோஷம்மா. மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பாக்குறாரு? மாப்பிள்ள பேரு சேகர், டிகிரி படிச்சிருக்காரு, பேங்க்ல கிளர்க்கா இருக்காரு. முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்கம்மா, குடும்பத்தோட முத நாளே வந்துடணும். அர்ச்சனா, நீ 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். அம்மா, அர்ச்சனாவுக்கு வரதெல்லாம் தட்டி போறது ஒரு நல்ல வரனுக்காக தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததுக்கு
எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அர்ச்சனா, உங்க அம்மா ஆசைப்படியும் உன்னோட நல்ல குணத்துக்கும் எனக்கு கிடைச்சதை விட நல்ல வரன் கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கிளம்புறேம்மா. அர்ச்சனா வா. கூடிய சீக்கிரமே என் பேர் கல்யாண பத்திரிகையில வரும். நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, துரும்ப கூட நகத்தை விடாம உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி மாப்பிள்ள பாக்குறேன்னு. அப்படி ஒருத்தன் எனக்காகவே பிறந்திருப்பான், என்ன தேடி வந்து கல்யாணம் பண்ணிப்பான். என்னடா ஓகேவா அண்ணா, நீங்க கை வச்சா டபுள் ஓகே. வடையும் டீ ரொம்ப நேரமா காத்து நிக்குது. வேலை டென்ஷன்ல மறந்துட்டா, பானட்டை முட்டு டீ எடு. இது பார், இந்த வண்டிக்கு ஃபேன் பெல்ட் மாத்தணும், நாலு டயர்ல ஏர் செக் பண்ணு, பின்னாடி லெஃப்ட் டோர்ல கண்ணாடி இறங்கலையா அது என்னன்னு கொஞ்சம் பாரு. போன் அடிக்குது பாரு, எடுத்துட்டோம். யாரா தெரியலண்ணா, யாரு? ஹலோ, ஆ சொல்றா. சரி நீ போய், நான் இது உடனே வரேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டேன் பாரு, ஏன் புத்தியே சொல்லணும், மரம் மாதிரி நிக்கிறிய, கொஞ்சமாவது புத்தி இருக்காயா? பேசின மாதிரி சீர் செனத்தி தான் செய்யல, கல்யாண செலவுகளையும் கஞ்சத்தனம் பண்ணி ஒப்பேத்திட்ட, அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டோம், பிச்சைக்காரத்தனமா இப்படி ஒரு டப்பாக்கார ஏற்பாடு பண்ணி எங்களை நடுத்தரவுல நிக்க வச்சுட்டே. ஐயா உன் மனசுல என்னையா நினைச்சிட்டு இருக்க? கோபப்படாதீங்க, வீடு பக்கத்துல தான் நடந்தே போய். ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா ஐயா? யார பார்த்து நடந்து போன்னு சொல்ற? இல்ல சம்பந்தி, அது ஒரு நல்ல கார் ஏற்பாடு பண்ண உனக்கு துப்பு இல்ல, என் பையனை நடந்து வர சொல்றியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மான மரியாதை கிடையாது ஐயா, மர மாதிரி நிக்கிற சொல்லியா? மன்னிச்சுக்கங்க சம்பந்தி, மெக்கானிக் வந்து வண்டி ரெடி பண்ணிடுவாரு, நாம இதே கார்ல போயிடலாம். ஏதோ திடீர்னு இப்படி ஆயி போச்சு. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன பிரச்சனை தான், நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீங்களே பேசி தீர்த்துக்கிறீங்களா? அப்புறம் எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ஏதோ தவறு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. அண்ணா அண்ணா, வாடா. இந்த வண்டி தான் பிரச்சனை ஆயிடுச்சே. வா. என்ன பிரச்சனை? வண்டியில பேட்டரி எல்லாம் செக் பண்ணியா? ஆ செக் பண்ணிட்டேண்ணா. மெக்கானிக்கா? என்னடா வண்டி இப்பதான் நினைச்ச? ஆமாண்ணா. சின்ன பிரச்சனை தான் சார், இதோ இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சார் நீங்கள் வயசில் ரொம்ப பெரியவங்க, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல?
வண்டி இதோ இப்போ ரெடியாகும் சார். ஆனால் அதுக்குள்ள நீங்கள் அவசரப்பட்டு அவர் அந்த திட்டு திட்டிங்களே பாவம், அந்த அவமானத்துக்கு அவர் என்ன சார் பண்ணுவார் சார்? நீங்கள் எவ்வளோ வாடகை கொடுத்து எவ்வளோ பெரிய வண்டி எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ரிப்பேர்லாம் வர்றது சகஜம்தான் சார். அதை புரிஞ்சிக்காம அவர் மனசை நோக்கடிக்கிற மாதிரி பேசிட்டீங்களே, பாவம் இல்லை. இதுக்கப்புறம் எப்படி சார் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்றா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக்க முடியும்? சார், கல்யாணங்கிறது ஒரு ஆணும் பொண்ணும் மட்டும் ஒன்று சேர்ற விஷயம் இல்லை சார், ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும். எடுத்துமா கௌத்துமான்னு பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசினா தான் சார் அந்த பந்தம் கடைசி வரைக்கும் நீடிக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை இந்த காட்சி காய்ச்சிட்றீங்களே, யோசிச்சு பார்த்தீங்களா சார் இதுக்கு மேலே அந்த பொண்ணு எப்படி சார் உங்களை மதிக்கும்? கை துடைக்க துணி கொண்ட தவறு என்ன மாப்பிள்ள சார், உங்க கண்ணு முன்னாடியே உங்க அப்பா உங்க மாமனார் போட்டு இப்படி வறுத்து எடுக்கிறாரு, இதெல்லாம் தப்புப்பா, வேண்டாம்னு சொல்லி நீங்களாவது புரிய வைக்கலாம்ல சார். வண்டி ரெடி ஆயிடுச்சு, இப்ப சந்தோஷம் தானே? இந்த பாருங்க தம்பி, இந்த சின்ன பிரச்சனைக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டீங்களா சார்? மன்னிச்சிருங்க தம்பி, முன்கோபத்தினால ஏதோ தவறா பேசிட்டேன், என் வயசுக்கு தகுந்த நிதானம் இல்லாமல் போச்சு. பரவாயில்ல, விடுங்க, கிளம்புங்க. ஆ, வாங்க சம்பந்தி. பரவாயில்ல சம்பந்தி, நீங்கள் போங்க, வீடு பக்கம் தான், நான் நடந்து வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி, காரம் மட்டும் இல்லை எங்கள் ப்ராப்ளத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இந்தாங்க தம்பி. ஐயோ, தம்பி இந்தாங்க, இதை வாங்கி. இல்லை, வச்சுக்கோங்க, பரவாயில்ல, இந்தாங்க வாங்கிங்க. இந்த கல்யாணத்துக்கு என்னோட மொய்ப்பணமாக வச்சுக்கோங்க. உங்களை கட்டிக்கிட்ட பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. அப்படியா? அப்படின்னா நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.